அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11:30 மணி. நேரலை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் டிரான்சண்டின் சேனலில் நேரலை ஒளிபரப்பாகின்றது. அருணாச்சல அக்ஷரமண மாலை 8வது பாகம். எந்த கண்ணிகள்னு பார்ப்போம். முற்றருத்தேனை குணமாய் பணித்தாள் குரு உருவாய் ஒளிர் அருணாச்சலா. கூர்வாட்கண்ணியர் கொடுமையில் படாது அருள் கூர்ந்தேனை சேர்ந்தருள் அருணாச்சலா. கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா. இந்த மூன்று கண்ணிகளை நம்ம எடுத்துப்போம். இன்னைக்கு பகவான் வந்து உணவுனுடைய ஆற்றுப்பெருக்கு, காட்டாற்று பெருக்கு, உணர்வு மயம் அவர் சதா. இந்த 19வது கண்ணியில வந்து பகவான் வந்து குற்றம் முற்றும் முற்றறுத்து குற்றம் அனைத்தையும் இல்லாமல் செய்து என்னை குணமாய் பணித்து ஆள் குரு உருவாய் ஒளிர் குரு உருவாக ஒளிரு. என்னை ஆண்டு என்னுள் நீயே தானாக என் ஆன்மாவாக குருவாக சர்வமாக ஒளிர் அந்த உரு கொண்டு ஒளிர். எனக்கு இங்கே உணர்ச்சி உரு வேண்டாம், எண்ண உருக்கள் வேண்டாம், உணர்ச்சி மயமான உடலளவான அனுபவ பதிவுகள் தான் எண்ண ஓட்டங்களாகவும் பிரபஞ்சமாகவும் பற்றுக்களாகவும் உறவுகளாகவும் சதா இங்கு நான் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றேன். சுத்தம் செய்துவிடு, சுத்த சத்துவமாக குணத்து குணமாய் பணித்து ஆள் என்னை குணமாய். என்ன குணம்? குணத்திலேயே உச்ச குணம் சாதுக்களுடைய குணம் என்னன்னா சத்துவ குணம், ஒளிமயமானது. எங்கேயுமே ஒரு அதற்கு மூடுதல் என்பதே கிடையாது, ஓபன்னஸ் தான், திறந்த ரகசியம். அவர்களுடைய எண்ணங்களுக்கு கூட அவர்கள்கிட்ட ஏன் எண்ணங்கள் வருதில்லைன்னு பார்த்தீங்கன்னா எப்பப்பார் வெட்ட வெளி போல உண்மை பொருளாகவே சத்வகுணமாகவே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நினைப்பு ஒன்று இல்லை, நினைப்புன்னு உள்ள வர உணர்ச்சி மயமாக வருவது என்பது தனித்து ஒன்று வருவதில்லை. அது சாதாரண மனிதர்களைப் போல் பாமர மனிதர்களைப் போல் நினைப்பது ஒன்று, ஆனால் பேசுவது இன்னொன்று. இன்னொன்று நினைப்புக்கும் அதை வெளியில் அட்டர் பண்றதுக்கும் ஏகப்பட்ட தர்ம சங்கடம், ஏகப்பட்ட பிரச்சனை. உறவுகளுக்குள்ளெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமுமே உறவுகள் தான், பொருட்கள் கூட உறவுகள் தான். மனிதர்கள் மட்டும் இல்லை உறவாடுவதற்கு, சகல பிரபஞ்சமும் உறவு மயத்தால் நிரம்பியுள்ளது நமது நான் மூலமாக உணர்ச்சிகளில். பிரபஞ்சம் உணர்ச்சி பதிவுகளை தவிர, பழைய பதிவுகளை தவிர, தேக லோக சாஸ்திர வாசனை பதிவுகளை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது பிரபஞ்சத்தில் கூட இல்லை. பிரபஞ்சத்தை தூக்கி நான் வந்து உண்மை பொருளை உணராததனால்
தன்னுடைய அனுபவங்களாக பதித்து கொண்டு அதில் தள்ளாடி தள்ளாடி அலைந்து அலைந்து துக்கப்பட்டு வருத்தப்பட்டு பிறவிகளை எடுப்பதுதான் இங்கு வந்து ஜனனம் மரணம். அது கூட வந்து ஜஸ்ட் விழிப்பு நிலை அஃபேர், வெறும் விழிப்பு நிலையில் அவ்வளவுதான், அதற்கு இருப்பே இல்லை. சகல அவத்தைகள்னு சொல்லுவாங்க. சகலம்னா வந்து சர்வவிதமான பிரபஞ்சமாகவும் என்னுடைய பற்றுக்களாகவும் என்னுள் தான் மாற்றங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல் நான் ஐந்து புலன்களால் ஆசைமயமாகவோ கோபமயமாகவோ எதிர்ப்பு மயமாகவோ பிரபஞ்சத்தை அணுகி கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் கடந்தவர்கள் வந்து உத்தம பக்குவிகள் கூட வந்து விவேகம் கொண்டவர்கள் உத்தம பக்குவிகள் எப்படி இருப்பார்கள்? சத்வகுணம் டிரான்ஸ்பரன்சி உள்ளுக்குள்ள அணுவளவேனும் ஒரு தனி இருப்பு கொண்ட ஒரு உணர்ச்சி உதயம் உதயம் இருக்காது, உணர்ச்சி மறைவு இருக்காது, உணர்ச்சி இருப்பு இருக்காது, எண்ணங்கள் இருக்காது, எதுவுமே இருக்காது. என்னது இது? சத்வகுணம். சாந்தமான ஒளிமயமான சத்தியமான மெய் உணர்வான சாதாரணமா நாம் வந்து கோவிலுக்கு போனாலே நல்ல காலியான நாட்கள்ல எந்த திருவிழாவும் எதுவும் இல்லாத நாட்கள்ல யாருமே வராத நாட்கள்ல போனீங்கன்னா கர்ப்ப கிரகம் எவ்வளவு அமைதியாக இருக்கும். அந்த கர்ப்ப கிரகத்தில் மூலவர் சந்நிதியில் இருக்கும் அந்த அமைதி நம்மை அழுத்தி உள் பேச்சை கூட நினைப்புகளை கூட எழா வண்ணம் எப்படி தடுக்கும்? பூமியிலேருந்து ஒரு 1000 மைலுக்கு அப்புறம் மேல போயிட்டீங்க, நிலாவில போய் இறங்கினார் ஆம்ஸ்ட்ராங், என்ன இருக்கும்? அவர் உள்ள இருக்கிற மனசுக்குள்ள இருக்கிற நினைப்புகளை தவிர நிலால என்ன விதமான சத்தம் இருந்திருக்கும், என்ன விதமான ஒரு காட்சி கூட இருந்திருக்கும் அவருக்கு. ஆனால் மெய்ப்பொருள் தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுற தன்னுடைய ஆன்மாவை தான் உணராவிட்டால் உலகம் எல்லாம் விஷயமயமாகும். நம்மளுடைய கண் பார்வை மூலமாக விஷயங்கள், காது மூலமாக விஷயங்கள், அஞ்சு புலன்கள் மூலமாகவும் மனம் பூரா அனுபவ களஞ்சியமாக சதா விழிப்பு நிலைக்கு ஆட்படும் பொழுதே சகல அவத்தைன்னா என்ன, எல்லாவற்றையும் சேர்த்து உருண்டு திரட்டி இவன் மயமாகவே பிரபஞ்சம் இருந்து கொண்டிருக்கின்றது. மொத்தத்தில் ஆக்சுவலா பிரபஞ்ச மனமா தான் நாம் வந்து விவகரிச்சுக்கிட்டு இருக்கோம், பிரபஞ்சமா தான் விவகரிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கு கிஞ்சித்தேனும் சத்வகுணம் என்பது என்ன என்றே தெரியாது. சத்சங்கங்கள் நிரூபித்து காட்டிக்கொண்டிருக்கின்றன நீங்கள் அனுபவப்படுவதற்கு. நீங்க ஒவ்வொரு க்ஷணமும் அனுபவத்தை காட்டப்படலாம். அடுத்து ஒரு 1.5 மணி நேரம் உங்க பெயர் தெரியாமல் உங்களுடைய தனி உடல் பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எந்த கதாபாத்திரங்களாக இருக்கட்டும் உள்ளுக்குள்ளே நான் சொல்வதெல்லாம் வந்து வெளியில் குடும்பத்தில் சமுதாயத்தில் ஒருவரையும் எந்த விதமாகவும் டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். ஏன்னா முழுமையான ஏகாந்தமாக அந்த பொருள் வந்து ஒவ்வொருவருள்ளும் கோவில் கர்ப்ப கிரகத்தை போல் குடிகொண்டுள்ளது. அந்த இடத்தில் ஒடுங்குவதற்கு ஒவ்வொருவருக்கும் தனித்த அதிகாரமும் உரிமையும் இருக்கின்றது. சத்சங்கம் அதை கொடுக்கின்றது, சதா வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அதில் போய் இன்பம் தூய்க்கலாம். உள்ளே இருக்க 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 பாரமற்று எல்லா பாரங்களையும் புத்தி சுமப்பது போல் ஜென்மாந்தரங்களில் பிரபஞ்சத்தை தூக்கி வைத்துக் கொண்டு ஒரு பேய் உருவம் அகந்தை தற்போதம் ஜீவபோதம் அறியாமை ஆணவம் என்ன வேணா சொல்லுங்க, அகங்காரம் தனி மையம் கொள்கின்றது. இது நேரடியாக சத்வகுணத்திற்கு எதிரானது. உத்தம பக்குவிகள் தன்னை அறிய வேட்கை கொண்டவர்கள் அவர்களால் எண்ணங்களோடு குடித்தனம் நடத்த முடியாது. எண்ணங்கள் மயமாக தனி ஒருவனை சதா
அங்கீகரித்து கொண்டிருக்க மாட்டார்கள், என்னுடையவைகளிலும் அங்கீகரிக்க மாட்டார்கள், நானில் அடியோடு அங்கீகரிக்க மாட்டார்கள். சோ ஒரு சேர பிரபஞ்சம் வந்து காணல் நீர் காணல் நீராக அவர்களிடம் இருந்து கொண்டிருக்கும். இவர்கள் எந்த மெய்ப்பொருளோ அந்த மெய்ப்பொருளில் சத்வகுணமயமாகவே நிர்மலமான புத்தியாக ஆனந்தமோ ஆனந்தங்க வர்ணிக்க வார்த்தை இல்லை. தேகம் எடுத்து பிறவி எடுக்கிறது கூட வந்து இந்த ஆன்ம ஞானத்துக்கோசரம் பிறவி எடுத்து இந்த ஆன்ம ஞான மயமாக ஏக அந்தமாக ஒன்லினஸாக தான் என்னும் அந்த மெய்ப்பொருள் இரண்டர கலந்து சத்வகுணமயமாக நாம் வாழ அது நம்மை ஆள அதுன்றது ஒண்ணு இருக்குன்றது கூட நம்ம உணர வேண்டிய அவசியமே இல்லை. அங்க போய் விழ வேண்டியதுதான். உடல் எடுத்ததில் உச்ச ஆனந்தம் பேரின்பம். குரு இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு உபதேசிக்கப்பட்டு கற்பனைகளால் உபதேசிக்கப்பட்ட தெய்வீக காட்சிகள் தெய்வீக நிலைகள் வெளியில் பெயர் சொல்லாக இருக்கும் கடவுளர்கள் இந்த மொத்த பிரபஞ்சம் இந்த மூன்றும் ஒரு முடிவுக்கு வருவது தன்னில்தான். தான் எனப்படும் அந்த பேர் அருளில்தான். அதற்கு நமக்கு சதா நமக்குள் நாம நிலவ வேண்டிய ஒரு குணம் வந்து சத்வகுணம் என்னும் ஒளிமயமான குணம். பிசிக்கல் லைட்டே கிடையாது. எந்த விதமான லோயஸ்ட் பேட்டரி சார்ஜ் கொண்ட இல்லாட்டி நம்மளுடைய மொபைலுக்கு கொடுக்கப்படுகின்ற 6 வாட்ஸ் 2 வாட்ஸ் 1 வாட் இந்த மாதிரி கரண்டே கிடையாது. ஆன்ம பொருள் அது தனித்த ஆனந்த கரண்ட், ஆனந்த மின்சாரம். அந்த போதையை ஏற்றிக்கொள்ளத்தான் குடும்பத்தை துறக்கின்றார்கள், உறவுகளை துறக்கின்றார்கள், உயிரையும் வாய்த்து கொள்ள தயாராக இருக்கின்றார்கள். எங்க போய் தொலைப்பேன் இதை பொய்யை? ராஜச தாமச குணமயங்களான இந்த திரிதல்களை நானின் இந்த சீர்பட்ட சீர்கிட்ட நிலையை ஒரு எதிரொலி உள்ள கேட்காது, பிரதிபலிப்பு ஒன்றும் இருக்காது. சதா தன்மயம் சகல அவஸ்தை என்று சொல்லப்படுகின்ற நனவு விழிப்பு நிலை, விழிப்பு நிலை சகல அவஸ்தைகள் எல்லாம் எல்லாம் உணர்ச்சி மயமாக ஜஸ்ட் பிறந்த குழந்தை நல்லா பால் குடிச்சிட்டு அப்படியே பக்கத்துல தூங்கி இருந்ததுனா பிறந்தது கூட தெரியாமல் பிரஜையில் ஒன்று கூட தெரியாமல் நமக்கே தூங்கும் பொழுது ஒண்ணுமே தெரியல. இன்னும் பிறந்த குழந்தை அதுக்கு இன்னும் எந்த விதமான வடிவமும் பெறவில்லை. உள்ள எது அந்த கரணங்கள் நான் அடியோடு இல்லை, மனம் இல்லை, தனி உணர்ச்சிகள் இல்லை. அப்படியே பரம்பொருள் வந்து எல்லா உயிர்களும் சொல்றேன், குழந்தை மாத்திரம் நான் சொல்றேன், எந்த உயிர் பிறக்கட்டுமே புலிக்குட்டி பிறக்கட்டுமே சாத்வீக குணம் தான் இருக்கும், அக்ரஷனே இருக்காது. கொஞ்சம் ஒரு 2 நாள் ஆச்சுன்னா பழக்க வாசனை வந்துடும், எல்லாம் தேக வாசனை வந்துடும், புலிக்கு கூட தேக வாசனை வந்துடும். அந்த குட்டிகள் ஒன்றுக்கொன்று விளையாடும் போதே வந்து ஒரு அக்ரஸிவ்னஸ் வந்துடும். இங்க சத்வகுணம் என்பது என்ன? மென்மையாக இருப்பது. மென்மையில் உச்ச மென்மை எது? எண்ணமே இல்லப்பா. எண்ணுவதற்கு நான் அனுபவங்களில் சதா தோய்ந்திருக்க வேண்டும். அனுபவமயமாக உணர்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்க வேண்டும், எந்த விதத்திலோ கொண்டாடி கொண்டிருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒன்றுமே வந்து உள்ளே இருக்காது. இது சத்வகுணம்.
சத்வகுணமாய் பணித்து இதற்கு என்ன வேண்டும்? மனமும் புத்தியும் அடங்க வேண்டும் உள்ளுக்குள்ளேயே. யாருக்கோ 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 என்று சொல்லி தனக்குள்ளேயே ஒடுங்க வேண்டும். எல்லாம் அவனுக்குத்தான் போய் சேரும். நம்ம தெரிஞ்சு சுவாமிக்குன்னு சொல்லிட்டு பண்ணாலும் சரி, கடவுளுக்குன்னு சொல்லிட்டு பண்ணாலும் சரி, தெரியாம பண்ணாலும் சரி, எல்லாம் அவனுக்குத்தான் போய் சேரும். எல்லாம் அவனில்தான் வெளிப்படுகின்றது. அதை செய்விப்பதும் அவனே, நம் மூலமாக தனக்குத்தானே அவன் செய்து கொள்கிறான். இந்த மாதிரி வந்து நம்மளுடைய புத்தி வந்து அருகதையாக விழிப்பு நிலை தோறும், சகலாபத்தைன்னு சொல்லப்படுற விழிப்பு நிலை தோறும் அடங்காமல் எழுச்சி வீழ்ச்சி, எழுச்சி ஆர்ப்பரிப்பு வீழ்ச்சி, எழுச்சி ஆர்ப்பரிப்பு வீழ்ச்சி அப்படின்ற தன்மைகள் இல்லாமல் சதா எழுகின்ற இடத்திலேயே ஒடுங்கி இருப்பது வந்து சத்வகுணம். அதற்கு தாமச குணமும் ராஜச குணமும் அடங்கணும். இவைகள் தான் குற்றம். மனிதன் ஏன் வந்து ஆக்ரோஷமாக எழுந்து கொள்கிறான்? அவனுடைய அகங்காரம் ஏன் ஆர்ப்பாட்டம் செய்கிறது, கொப்பரிக்கின்றது? ஏன்? சதா குற்றமே அதனுடைய தன்மை. அனுபவங்கள் எல்லாம் குற்றப்பதிவுகள். பழைய வாசனைகள் சகலமும் குற்றப்பதிவுகள். அந்த குற்றப்பதிவுகள் நினைவுக்கு வரும் பொழுதே, உணர்ச்சி மயமாக நினைவுக்கு வரும் பொழுதே, ஐந்து கோஷங்களையும் கள்ளர்களாகவும் கபடம் கொண்டவர்களாகவும் பேராசை கொண்டவர்களாகவும் இதையும் ஓயாமல் சதா எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களாகவும் பரம்பொருள் நிலையே, சாந்த நிலையே, சௌக்கிய நிலையே, ஆழ்ந்த உறக்கத்தில் அவன் அப்படி இருந்தவன், அதை எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாக மறக்க செய்து ஆட்டம் போட்டுட்டு போயிடுது ராஜச தாமச குணங்கள். இந்த குணங்களுக்குள் பகவான் நம்ம சார்புல எழுதின பாட்டு, அதுவும் தன்னுடைய காதலன் போன்று கணவன் போன்று சதா உரிமையை வேண்டி பெறுவதற்கும், சண்டை போட்டு ஊடல் கொண்டு கூடல் கொண்டு குற்றம் சுமத்தி பழி சுமத்தி, அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே டிமாண்ட்ஸா இருக்கு. குரு உருவாய் ஒளிர், எனக்கு அந்த சமயத்துல நீ என்ன வாழணும்? இந்த ராஜச குணமும் தாமச குணமும் என்கிட்ட சேரக்கூடாது. ராஜச குணம் அப்படின்றது என்ன? அதனுடைய அடிப்படையே உணர்ச்சி வந்து கொந்தளிக்கும் பொழுது நீங்க சமுத்திரத்துல கடற்கரைக்கு போறீங்க. தெளிவாக ஆறாவாரத்துடன் பெரிய பெரிய நீர்வெளி, நீர்பரப்பு, சமுத்திரம்ன்றது ஏழு கடல்கள் கிட்டத்தட்ட ஒன்னோட ஒண்ணு லிங்க் இருக்கு. பூமியில் மூன்று பங்கு கடலா இருக்கு. அப்படி இருக்கிறது வந்து கரை என்பது அதனுடைய விளிம்பு, ஒரு விளிம்பு, இன்னொரு விளிம்பு இன்னொரு தேசத்துல இருக்கும். வங்காள குரு விரிகுடாவில் ஒரு விளிம்பு கடல் அலையாக நிலத்தில் வந்து மோதுகின்றது. அரபிக்கடலில் இன்னொரு விளிம்பு, இந்து மகா சமுத்திரம் இந்தியன் ஓஷன், அதுல ஒரு விளிம்பு நம்ம பாரத தேசத்தை சுத்தி இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருந்து கொண்டிருக்கின்ற அது நம்ம சென்னையில மெரினா பீச்சுக்கு அப்படி போகும் பொழுது அந்த சைடு இப்பேற்பட்ட மாபெரும் மூன்று கடல்களின் சங்கமமாக வங்காள விரிகுடா, இந்து மகா சமுத்திரம், அரபிக்கடல், இது மூன்றுமே அங்கு இல்லை போல இந்த அலையினுடைய ஆரவாரம் எப்படி வருது? அத போல நாம் உணர்ச்சிக்கு ஆட்படும் பொழுது உணர்ச்சி போட்டு மறைச்சு கலைச்சு குழப்பி பயப்படுத்தி சத்தியமாக்கி தன்னை சத்தியமாக்கி கொண்டு தனித்த ஜீவபோதத்தை தொடரச் செய்து அவனை பயத்துக்கு ஆட்படுத்துறது, சந்தேகத்துக்கு ஆட்படுத்துறது, குழப்பத்துக்கு ஆட்படுத்துறது, வாழ்க்கைக்கு ஆட்படுத்துறது,
பல விதமான வினை சொற்களுக்கு பழைய அனுபவங்கள்லேருந்து பழைய அனுபவங்கள் ஒரு உணர்ச்சி நம்மளுக்கு இப்ப இருக்குது புதிதே அல்ல. தேக லோக சாஸ்திர வாசனையினால் இராஜசகுண சம்பந்தத்தால் சதா எழுந்து தாமசகுணமாக நம்மிலேயே திருப்பி அனுபவ பதிவுகளாக பதிகின்றது. இந்த ரெண்டும் இருக்கும் பொழுது குற்றத்தை தவிர குணமே அங்கு இருக்காது, சத்துவ குணமே அங்கு இருக்காது. இந்த மாதிரி குற்றம் கொண்ட என்னுடைய அத்தனை அந்த நிலைகளே வந்து என்னை சீண்டக்கூடாது. குரு உருவாக என்னுள் ஒளிர்ந்து சத்துவகுணமாக என்னை பணித்து அம்மயமாக்கி சத்துவகுணமயாக்கி என்னை ஆண்டு கொண்டிரு, சதா ஆண்டு கொண்டிரு, ஆளு. பெண்கள் என்ன சொல்லுவாங்க தங்களுடைய காதல் உச்சத்துல, என்னை ஆளு, நீ என்னை கொண்டுகோ, என்னை அனுபவி, என்னை தனியே விட்டு வைக்காதே. இது சாதாரண மனித காதல்லே இருக்கும். இன்னும் பரம்பொருள்ன்றது மகா சக்கரவர்த்தி, த எம்பரர், ஆட்டோக்ராட்டிக் எம்பரர், சர்வாதிகாரி, ஆட்டோக்ராட், சர்வதிகாரம், சர்வாதிகாரம், பரமஸ்வராட்டுன்னு வரும் நாராயண சூக்தத்துல. சக இந்திரக, அவன் தான் இந்திரன். இந்திரன் எல்லா கலைகளும் எல்லா வீரத்திலையும் எல்லா தீரத்திலையும் இந்திரியங்களை ஜெயித்த தன்மையிலும் அவன் தான் டாப் கிளாஸ். சக அருகி அவன் தான் மனம். அவனுக்கு அந்நியமா இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஹார்ட்வேர் பொருள் இருக்காது. சாஃப்ட்வேருக்கு தான் ஹார்ட்வேர், ஹார்ட்வேருக்கு தனி இருப்பே கிடையாது. சாஃப்ட்வேரான பெரிய மனம், வாழ்வாக விரியும் மனம் வந்து ஹரி. சக சிவக, அவன்தான் மறைவு கூட. சக இந்திரக, சக ஹரிஹி, சக சிவக, சக அக்ஷரக என்றும் அழியாதவன். இந்த பாட்டுக்கு பேர் என்ன? அக்ஷர மணமாலை. அக்ஷரம் அழியாத பொருள். யாரு? அருணாச்சலன். தோன்றா பொருள், அதனால அழியா பொருள். ஏன் அடியார்கள் சதா அவன் மேல் மோகம் கொண்டு, காமம் கொண்டு, ஆசை கொண்டு, வேட்கை கொண்டு, தாபம் கொண்டு அலைகின்றார்கள்? உலக மகா 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 பிரபஞ்ச சக்கரவர்த்தி, பிரபஞ்ச சக்கரவர்த்தி, வெறும் நம்ம பூமி கிடையாது, பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்கு, பஞ்சபூதங்களுக்கு, சகலத்துக்கும் அவன் ஆணையின்றி ஒரு பொருளுக்கு இருப்பே இல்லை. அப்படி இருப்பை நமக்கு மனித மனத்திற்கு தெரிவித்து அவைகளில் இரட்டையும் உண்டாக்கி இவனை குழப்பி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக தாமசத்திலிருந்து ராஜசம், ராஜசத்திலிருந்து சத்துவத்துக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு ஒரு ஹையரார்க்கி போல முக்குணமயமா பிரபஞ்சம் தொடங்கி கொண்டே இருக்கின்றது. இதான் வந்து இங்க வந்து பகவான் வந்து அற்புதமாக இந்த பாடலில் சொல்லுகின்றது. என்ன சொல்றது? குற்றம் முற்றும் அறுத்து, ராஜச தாமச குணமயமான குற்றம் நிறைந்த உணர்ச்சிகள் நிறைந்த நானின் வாழ்க்கையை அறவே களைந்து சத்துவ குணமயமாய் நீயாகவே அங்க எல்லாமே எக்ஸலன்ஸ். சத்துவ குணத்துல எல்லாம் எக்ஸலன்ஸ், வீரம், தீரம், கலைகள் சகலமும். அவனை நினைத்தால் சகல கலைகளும் சகல சக்திகளும் அவன் சந்நிதியில் இருந்து, பொய்யான நாம் இருந்தா கூட அந்த பொய்யான நாம் வந்து அற்புதமாக மிளிருவார்கள் கலைகளில், அஷ்ட ஐஸ்வர்யங்களில். குற்றம் உற்று முற்றும் அறுத்து என்னை குணமாய் சத்துவ குணமாய் பணித்து ஆள். அப்புறம் குரு உருவாய் ஒளிர்ந்து என்னை ஆள். ஏன்னா அப்பேற்பட்ட விளக்கத்தை கொடுக்கிறது அதுவா தான் இருக்க முடியும். இதை ஒட்டி வெட்டி நிலை அவத்தை, அதாவது அந்த நிலைகளில் ஒரு முமுக்ஷு வந்து அந்த நிலைகளுக்கு ஆட்பட்டிருக்கும் போது அவன் எந்த மாதிரி பாவங்கள்ல இந்த இரண்டரை பேரறிவாக இருக்கின்ற, பேருணர்வாக இருக்கின்ற அந்த பரம்பொருளுடன் எப்படி வந்து அவன் வந்து
இருந்துருப்பான் அப்படின்றத உழிவில் ஒடுக்கம் பத்தாவது அதிகாரத்துல நிலை இயல்பு. எந்த நிலை இயல்பு? ஒரு முபுக்ஷுவனுடைய நிலை இயல்பு, தேடுபவனுடைய, பரம்பொருளுடன் காதல் கண்டவனுடைய நிலை இயல்பு அப்படின்றத பத்தி சொல்றாங்க ஒரு பாட்டுல. 242 பாட்டு. செத்து பிறவாமல் தேடி திரிகையிலே செத்து பிறந்து திரிவீரே. செத்து பிறவாமல், ஆழ்ந்த உறக்கத்துல சாவு, விழிப்பு நிலைக்கு பிறவாதே, பொறுமா, ஆழ்ந்த உறக்கமயமாகவே இரு. எல்லாம் கிரிப்டிக்கா இருக்கு பாருங்க, மறைபொருளோடு இருக்கு பாருங்க. செத்து பிறவாமல் தேடி திரிகையிலே செத்து பிறந்து திரிவீரே. பிறவாமல் இருப்பாங்களா முமுட்சுக்கள்? எண்ணத்துக்கு பிறவாமல் இருப்பாங்க, உணர்ச்சிக்கு பிறவாமல் இருப்பாங்க. அப்படின்னா என்ன? ராஜச தாமச குணம் கொண்ட, ராஜச தாமச குணம், அலைச்சல், மறைப்பு, தொடர்ந்து தொடர்ந்து மாறுபாடுகள், சேஞ்சஸ் போய்கிட்டே இருக்கு. இந்த சேஞ்ச் எதுவுமே கிடையாது. ஆழ்ந்த உறக்கம் எப்படி இருக்கு? துல்லியமாக சத்துவகுணமயமா இருக்கு. ஆனா குணமயம் கொண்டவனாக தன்னை மாற்றிக்கொள்ளாமல் ஒருவன் கட்டை போல், செத்தவன் போல் கிடக்கின்றான். ஆனா அதை மாத்திரம் பிக்கப் பண்ணிக்கோ. எது? ராஜச தாமச குணங்களுக்கு செத்து போய்விடு, அது ஆழ்ந்த உறக்கம். அதே போல செத்து திருப்பி அவைகளுக்கு பிறக்காதே. அதே உணர்ச்சி ஓட்டங்களுக்கும் நான்மயமான எண்ண ஓட்டங்களுக்கும் பிறந்து விடாதே, வடிவம் எடுத்து விடாதே, உள்ளே அனுமதிக்காதே. இதெல்லாம் முமுட்சுகள் பண்றாங்க. இதை தெரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்றது ரெண்டாவது லைன்ல சொல்றாரு அவர், திரு கண்ணுடைய வள்ளல். செத்து பிறவாமல் தேடி திரிகையிலே செத்து பிறந்து திரிவீரே. திருப்பி பிறப்பு, திருப்பி சாவு. எங்க? ஆழ்ந்த உறக்கம் சாவு. தினம் தினம் உணர்ச்சிகளுக்கும் அனுபவ பதிவுகளுக்கும், தேக லோக சாஸ்திர வாசனைகளுக்கும், தேச காலங்களுக்கும், உறவுகளுக்கும், உறவுகளை பிடிச்சிக்கிட்டு இது வெளில வருது. பொருட்களா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பிறந்து பிறந்து வருது. செத்து பிறவாமல் தேடி திரிகையிலே செத்து பிறந்து திரிவீரே. சுத்த இருள் கேவல சகலம் போக எதிரிட்ட அருள் போத அருள் போதராய் தெரியாமல். சுத்த இருள், சுத்த இருள் எது? ஆழ்ந்த உறக்கம். அது பேர் கேவல அவத்தைன்னு பேர். கேவலம்னா என்ன? ஒன்லி டார்க்னஸ். ஆனா சத்துவகுணம் என்ன? ஒன்லி லைட், ஒன்லி ஓபன்னஸ், ஒன்லி டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படை, பொது உண்மை. தனித்த உண்மை இல்லை, பிரபஞ்சத்துக்கே தனித்த ஆன்ம ஞானம் கிடையாது. சோ தனி மனிதனுக்கு அடியோட தனித்த ஆன்ம ஞானம் கிடையாது. தனித்த சாதகம் ஏதாவது பண்ணாங்கன்னா, கடவுள் பெயரை சொல்லி ஏதாவது பண்ணாங்கன்னா, ஐயோ, சித்தர்களுக்கு எல்லாம் கொதிச்சு எழுந்துருவாங்க. ரமண மகரிஷி எல்லாம் விளாசிடுவார், சந்நிதியை சீந்த முடியாது. பொய்யர்கள் கூட்டம், பொய்கள் நிற்காது பிரபஞ்சத்தில். சுத்த இருள் கேவலம், ஆழ்ந்த உறக்கம் யாருக்கு? ஆன்மஞானத்தில் தாபம் கொள்ளாதவனுக்கு, பரம்பொருள் மேல் காதல் கொள்ளாதவனுக்கு, தன்மேல் காதல் கொள்ளாதவனுக்கு. வேஸ்ட். செத்து பிறந்து திரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சாவது பிறக்கிறது, சாவது என்ன? எண்ணத்துக்கு சாவது, உணர்ச்சிக்கு சாவது. எங்க? ஆழ்ந்த உறக்கம். யாருக்கு? தன்னை அறிய தாபப்படாதவனுக்கு. திருப்பி அதுக்கே பிறக்கிறது. எண்ணம் பிறந்தவன் அப்பா மகிழ்ச்சி, உணர்ச்சிகளாக இருக்கிறது மகிழ்ச்சி, சந்தோஷம், உணர்ச்சிமயமா உடம்புக்கு எவ்வளோ அல்ப சுகம் தெரியுமா? புதையலை விட்டு விட்டு காணல் நீர் பின்னாடி அலையிறது. செத்து பிறவாமல் தேடி திரிகையிலே செத்து பிறந்து திரிவீரே. சுத்த இருள் கேவலம் சகலம் போக, அந்த ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற, இருள் மயமாக இருக்கின்ற, அறியாமை மயமாக இருக்கின்ற, அது போக சகலம், எதிரிட்ட சகலம்,
எல்லா உணர்ச்சிகளும் யாருக்கு ஆப்ஜெக்ட் பயமாக நம்மை நாமே பாவனைகளுக்கு ஆட்படுத்தி கொண்ட நானுக்கு. நானுக்கு தானே எல்லா பாவமும். நான்ல நீங்க வந்து ஒரு ஒரு பெரிய கார்பரேட் ஜெயண்டோட பிள்ளையா இருப்பீங்க, அவ்வளவுதான். அது போறாதா? கோடி கோடி பணம் எல்லாம் புத்தியில ஏறி கிடக்கும்ல, அதை வச்சுத்தானே உங்களுடைய கை கால் கண்ணு அஞ்சு புலன்கள் எல்லாம் சகலமும் இதெல்லாம் எதிரிட்டு அறிவது, எதிரிட்ட பொருள்கிட்ட மாட்டிக்கிட்டது. அதனாலதான் அவங்க என்ன சொல்லுவாங்க, சித்தர்கள் முமுட்சுக்கள், ஐயோ எத்தை கொடுத்தும் என்ன மயக்கிடாத, எந்த போதையும் ஏறிவிட வேண்டாம் எனக்குள். பணபோதை, புகழ் போதை, அறிவு நிலைகள் போதை, ஆப்ஜெக்ட் மயமா தயவு செஞ்சு ஆக்கிடாத. நான் ஆப்ஜெக்ட் கிடையாது, நான் உன்னை போன்ற ஒரே சப்ஜெக்ட், நானும் பரம்பொருள் தான். இதுல எல்லாம் வீம்பு பண்ணுவாங்க. அந்த வீம்பு பண்றதுக்கு தான் அந்த காதலி பாவத்தை எடுத்துக்கிறார். அவர் நைசா நல்லா தேர்ந்தெடுத்து எடுத்திருந்தார். யாரு? ரமண மகரிஷி. அதுல ஈக்குவலா சண்டை போடலாம்ல, குழந்தை கண்டிட்டு சண்டை போடலாம்ல. உரு உருவாய் ஒளிர்னு கணவன சொல்லுவாங்களா யாராவது? மரியாதைய லைட் கொடு, லைட் அடி உள்ள. உணர்ச்சி மயமாக்காத, உடம்பு மயமா என்ன வச்சுக்காத. நீ மாத்திரம் அப்படியே ஹையஸ்ட் உணர்வுல இருப்ப, நான் மாத்திரம் உடம்பு உணர்ச்சியில இருக்கணுமா? எல்லாத்துக்கும் போட்டி, எல்லாத்துக்கும் இது. ஏன் காதலி உரிமை? எதிரிட்ட பொருள் மயமாக என்னை ஆக்கி விடாதையா? நான் பொருள் கிடையாதுப்பா, உன்ன மாதிரி அருள்பா, சப்ஜெக்ட்பா, ஆப்ஜெக்ட் கிடையாதுப்பா. எதிரிட்ட அருள் சுத்த இருள், கேவலம் சகலம் போக போனா அருள், எதிரிடப்படுகின்றது அருள், போகலன்னா பொருள். என்ன பொருள்? தடி தடியான பொருள்கள், உணர்ச்சிகள் எல்லாம். அதை கடக்கிறதே கஷ்டம். யார் மாட்டின்னு தெரியாது. ஆன்மஞான பாதைக்குள்ள நுழைஞ்சவங்களுக்கு தான் எல்லா ஜிபிஆர்எஸ் மேப்பு பூரா வந்து இந்த சசங்கங்கள் மூலமாக சதா பரிமாறப்பட்டு கொண்டு இருக்கின்றது. உலகம் பூரா வளைய வருது. இன்னைக்கு மீது எல்லாருக்கும் பாக்கியம் ஆகியிருக்கோ தெரியல, மற்றவர்களுக்கு எல்லாம். ஆனா அப்பேற்பட்ட சயின்ஸ் வந்து இங்க பார்க்கப்படுகின்றது, நேரடியாக அனுபவிக்கப்படுகின்றது. சுத்த இருள் கேவலம் சகலம் போக எதிரிட்ட அருள் அருள் போதராய் தெரியாமல். ஐயோ, அந்த போதையில, அருள் போதையில, ஆன்ம போதையில, ஆன்ம சுகத்துல, பேரின்பத்துல, இரண்டற்ற ஆழ்ந்த உறக்கத்தையும் மிஞ்சிய ஒரு கலப்பு அங்க. நாம ரூபம் இல்லாத முழுமையான கலப்பு தெரிஞ்சு பண்ணா அது பேர் ஆன்ம ஞானம். அதுதான் இங்கு பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படி வந்து பகவான் வந்து இதை இப்படி சொல்றது, சரிங்களா? அந்த அருள் தன்னை விட்டு எப்போதும் என்றும் நீங்காது என்பதை அறிந்தும் அந்த ஆன்ம அருளை சதா காலமும் நாடி நிற்கவே மயக்க விகற்பங்களாகிய கேவல சகலங்கள், கேவலம்னா ஆழ்ந்த உறக்கம் சொல்லியிருக்கேன், கேவலம்னா ஒன்லி வந்து என்ன, நம்ம கல்லு போல கிடக்கும், உயிர் பிரஜை இல்லாம கிடக்கும். ஆனா முமுட்சுக்களுக்கு எல்லா இடத்தையும் பூந்து பூந்து வருவாங்க. வீட்டுக்குள்ள ஒரு துடியா இருக்கிற ஒரு பெண்ணு அவகிட்ட அந்த ஒரு புது வீடை கட்டு கொடுத்தா ஒவ்வொரு ஸ்கொயர் இன்ச்சையும் தன்னுடைய ஆளுமைக்கு எப்படி கொண்டு வருவா? அத போல தான் குடியிருக்கிற வீடான இந்த கோவில், இந்த உடம்பு, அதுக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற நிலைகளுக்குள்ள எல்லாம் ஃபுல்லா முமுட்சுவானவன். தேடி 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 பார்த்தா ஆன்ம அருள் ஒண்ணுதான்டா இருக்கு இங்க. அது ஓப்பன்னஸா இருக்குடா, ஜாலியா இருக்குடா, லைட்டா இருக்குடா, ஒளிமயமா இருக்குடா, வெயிட்லெஸ்ஸா இருக்குடா, அருளா இருக்குடா. அந்த ஆன்ம அருளை சதா காலமும் நாடி நிற்கவே மயக்க விகற்பங்களாகிய கேவல சகலங்கள் முழுவதுமாக நீங்கி ஆன்ம ஞானம் பூரணமாக அவர் முன் வந்து பிரகாசித்து அவரை முழுதும் ஆட்கொள்ளும் ஆதலின்
சதா உள்ள வந்து என்னமோ பழிச்சுன்னு ஆன்ம போதையான ஒரு உணர்வு மையம், ஒளிமயமாக, அருள்மயமாக, போதை மயமாக, ஆனந்தமயமாக அவர்கிட்ட இருந்த இருள் கேவலம்னு சொல்லப்படுற ஆழ்ந்தவர்கத்தனுடைய அறியாமையும் விழிப்பு நிலையில என்னென்னமோ அறிதல் தெரிதல் புரிதல் மூலமாக போடப்பட்ட பல்புகள், பொய் பல்புகள், பொய் வெளிச்சங்கள், பொய் பகல் நேர சூரியன், இது அனைத்தும் போக எப்பவுமே சதா நீங்காது தோன்றாது மறையாது இருக்கின்ற அருட்போதம் போல அந்த போதத்தில் ஆழ்ந்து இன்பம் துய்த்து கொண்டு கிடப்பர் அப்படின்றது வந்து இது வந்து நம்ம ஒழிவில் உடுக்கும் பாட்டிலையும் இதை பார்த்தோம். இப்ப திருப்பி அடுத்த கண்ணிக்கு போயிடுவோம். கூன்ற வார்த்தையில பண்ணாரா, இப்ப கூ கூர்வாட்கண்ணியர் கொடுமையில் படாது அருள் கூர்ந்தேனை சேர்வாய் சேர்ந்தருள் அருணாச்சலா. கூர்வாட்கண்ணியர் கொடுமையில் படாது அருள் கூர்ந்தேனை சேர்ந்தருள் அருணாச்சலா. கூர்வாள் போன்ற கண்களை உடையவர்கள் மூணு சுழினா போட்டிருக்கார். கண்ணியர்னா கன்னிப்பெண், கண்ணியர்னா இந்த மாதிரி கண்களை உடையவர்கள். இன்னொரு கண்ணின்றதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா, மூணு சுழி நா போட்ட இன்னு நீ போட்ட தமிழ் அர்த்தம் என்னன்னா வலை, புறாவை வலை விரிச்சு பிடிக்கிறான்ல வேடன் அந்த மாதிரியான வலை, மீனை வலை பிடிச்சு பிடிக்கிற மாதிரி. கூர்வாட் கண்ணியர் ஒண்ணு வலை விரிச்சு பிடிக்கிறது, இன்னொன்னு என்ன அந்த மாதிரி எடை போடுற புத்தி. வாழை போன்று கூர்மையான அறிதல் தெரிதல் புரிதல் மயமாக இங்கு விவகரித்து கொண்டிருக்கும் ராஜச தாமச குணங்களை கொண்ட மனிதன் ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், எடை போடுறது, அலை விடுறது, சாவடிக்கிறது, தன்னை சாவடிச்சு பிரபஞ்சத்தையும் குடும்பத்தையும் எல்லாரையும் கருத்துக்களால் அறுத்து 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 துண்டாமைக்கு அதுல என்னவோ அந்த நான் ஓயாம சுகம் கண்டு கொண்டே இருக்கும். இங்க அதாதா என்னுடைய வைகளையும் சோங்கணும், என்னுடைய பசங்களை பார், என்னுடைய அறிவை பார், என்னுடைய கலைத்திறமையை பார், நான் தான் இங்க சூப்பர் ஹீரோ. இதை செய்வது எது, வியாதி போல் ஆகி இருக்கும் மனித சமுதாயம் பூரா இந்த வியாதி எது, கூர்வாட் கண்ணியர். அருள் இல்லாம போயிடும், அருள் இல்லாததுனாலதான் கொரோனா. ஆன்ம ஞானம் இருந்தாதான் அருள் இருக்கும். தான் என்பது பெரிய மகத்தான பிரம்மாண்டமான சர்வாதிகாரி போன்ற அனைத்து சக்திகளும் பிரபஞ்சம் காணாத பிசிக்கலாக கண்டு கொண்டிருக்கின்ற அதையும் கடந்த சூக்ஷ்ம சக்திகள் சகலத்தினுடைய பிரபாவம் மனத்தையே உற்பத்தி பண்ணுகின்ற பொய் மனத்தையே பொய்யாக பொய்யை மெய் போல தோன்ற செய்து நம்மை மயக்குகின்றது. பிரபஞ்சமும் மயக்குகிறது, நாமும் மயங்குகிறோம். நம் மனத்திற்கே, நம்மளுடைய கலைகளுக்கே, நம்மளுடைய பேச்சுக்கே, நம்மளுடைய புத்தி கூர்மைக்கே நாம் மயங்குகின்றோம். புத்தி மயக்கம் கொண்டது. ஒரு குழந்தை கதை சொன்னா தூங்கி போடுறது, புத்தி மயங்கிடுறது. ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறத சாப்ட்வேரை மயக்க விட்டா போறோம், உடம்பு பின்னாடி தூங்கிடும், சாப்ட்வேர் மயங்கணும். பெரிய யானையை கூட அதனோட சாப்ட்வேரை மயக்கிடுறாங்க, அதனோட மனத்தை மயக்கிடுறாங்க. சின்ன சின்ன பொருட்களை சாப்பாட்டை அதை இதை கொடுத்து அதனுடைய கட்டுக்கடங்கா மதம் கொண்ட யானைய மதத்தை அடக்கி, டேமிங் த எலிஃபண்ட், தி டேம் இட். அப்படி வந்து இங்க வந்து புத்தி அப்பேற்பட்ட நுணுக்கமான கண்ணை கொண்டது, அது சாக்கடையில் விழுந்து புரண்டு கொண்டிருக்கின்றது மனித பிறவியில். இந்த உலகத்து கண்டுபிடிப்புகளுக்கோசரம் அது வரல, சௌகரியங்களுக்கோசரம் அது வரல. சௌகரியமாக வாழ நினைப்பவன் எவன், கண்டுபிடிக்க நினைப்பவன் எவன், அனுபவிக்க நினைப்பவன் எவன், இந்த பிரபஞ்சத்தை பஞ்சபூதங்களை உரிமை கொண்டாட நினைக்கும் அந்த என்னுடைய தன்மைகள் எங்கிருந்து வருகின்றன, எப்பேற்பட்ட ஞானம்ங்க, எப்படி கோட்டை விடப்பட்டிருங்க, இதுதான் கூர்வாட்கண்ணியர். அதை மறந்தால், அது இந்த பிரபஞ்சத்தில் இல்லாமலேயே போனால்
ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் கூர்வாட்கண்ணீராக இருப்பான். அது ஒரு கொடுமைன்னு அடுத்த வார்த்தையில சொல்றாரு. கூர்வாட்கண்ணீர் கொடுமையில் கொடுமைப்பா. இவங்க முன்னாடி என்ன உட்கார வச்சுட்டியே இப்படி வந்து, நான் உன்னுடையவள் இல்லையா? நீ கண்ணுக்கு தெரியாம எப்படி இருக்க? இவங்க கண்ணு முன்னாடி என்ன விட்டுட்டிய அபலையா? இவங்க புத்தி கண்ணு, எனக்கு இவங்களுடைய ஸ்தூல கண்ணை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது ஒண்ணுமே இல்லை, அது ஜடப்பொருள், சட உடல், நான் என்ன அது, அது எனக்கே தெரியும். ஆனா உள்ள இருக்கிற அவங்களுடைய புத்தி எடை போட்டுக்கிட்டு போறது, தினம் தினம் என்னுடைய ஆசிரமத்துக்கு வருது. இவர்கிட்ட என்ன வந்துருச்சு? இவர்கிட்ட கோவணத்தை கட்டிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. 16 வயசுல இருந்து என்னத்த இந்த பையன் வந்து பாத்திருப்பான்? இவனை வந்து ஏன் இப்படி உழுந்து வந்து உழறாங்க எல்லாரும்? அவருடைய உறவுகளே கூட வந்திருக்கும் இல்ல எத்தனையோ, அவங்களுக்கெல்லாம் கூட நம்ம வெங்கடராம அப்படியே வந்து யார் யாரும் வந்து காலில் விழுறாங்க, என்னவோ பண்றாங்க. என்ன வந்துருச்சு இது இந்த உடம்புக்குள்ள? என்ன படிச்சுட்டான்? என்ன சம்பாதிச்சுட்டான்? இந்த காலத்துல ஒரு படத்துல நடிச்ச உடனே அப்படியே உலக மகா திரையரங்குகள்லாம் வந்து அடுத்த நாள் அவரை பிடிக்கவே முடியாது இல்ல. சினிமா கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து அந்த சினிமாவுக்கோசரம் மோகம் கொண்டு வந்து ஒரு படம் ஃபர்ஸ்ட் படமே நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னா சர 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 உலக மன மக்கள் மனத்துக்குள்ளெல்லாம் பூந்து அவங்களெல்லாம் ஆட்படுத்திக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பரம்பொருள் அடியவர்களை வந்து ஆட்கொண்டு விடுகிறது. உண்மையான ச பொருள் இது, பொய்ப்பொருட்கள். இவர்கள் எல்லாம் மேடப். ஒருத்தர் கதை எழுதுறார், அவருக்கு வேண்டிய நல்ல கதைகளை ஹீரோவாக்கும் கதைகளை எழுதுகின்றார். இன்னொருத்தர் கவிதைகளை எழுதி பாடல் காட்சிகளை தத்ரூபமாக உணர்ச்சி மயமாக வரிகளை கோர்த்து அந்த பாடல்ல உணர்ச்சிகளை உணர்வாக்கி கடவுள் நிலைக்கு எடுத்து செல்ற மாதிரி, அவரை ஹீரோ ஆக்கிற மாதிரியே பாடல்களை எழுதுகிறார். இன்னொருத்தர் கதை வசனம் எழுதுகிறார். பல திறம்பட அனைத்து கலைஞர் ஒரு லைட் பாய் வரைக்கும் அவன் கரெக்டா அந்த முகபாவத்தை தெரிகிற மாதிரி அந்த லைட்டை அடிச்சு அந்த ஷாட்ல அவருக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைச்சதுன்னா அதுல அந்த லைட் பாய்க்கு பங்கு உண்டு. அந்த கவிஞர் தான் அங்க இருந்தார் அந்த பாடல் காட்சியில. அந்த கதை வசனத்தை எழுதினவர், அந்த வசனத்துக்கு தான் அந்த உலக மகா கிளாப்பு திருப்பி திருப்பி பேச சொல்லி கேட்கிறார்கள். சகல பேராலும் படைக்கப்பட்ட ஒரு சோழ கொள்ள பொம்மை அதுவா இங்க சக்கரவர்த்தி? ஆன்ம ஞானத்தை தேடுபவர்களுக்கு இந்த மனத்தையும் புத்தியையும் உபயோகிப்பது என்பது கொடுமையான நிகழ்வு அவர்கள் வாழ்வில். ஃபர்ஸ்ட் வரணம் வந்து தானும் உடம்பு, இந்த பையனும் உடம்பு. 16 வயசு வெங்கட்ராமனும் ஒரு 20 வயசு பையனா உட்கார்ந்துட்டு இருக்காரு வச்சுங்க. வரவர் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது ஸ்தூலமான அம்புகள் வந்து தாக்கறா போல இருக்கும். ஏன்னா எல்லாம் தெரியும், அவர்கள் தாக்குற மாட்டார்கள். ஆனா இதெல்லாம் எதுக்கு? ஏன் என்ன ஃபர்ஸ்ட் இப்படி விட்டு வச்ச? ஏன் விடணும்? அதை எங்க கேட்க முடியும்? உரிமை உள்ளவனிடம் தானே கேட்க முடியும், கணவனிடம் தானே கேட்க முடியும், காதலனிடம் இல்ல கேட்க முடியும். கூடுமப்பா, ரிட்ராக்ட் மீ, டேக் மீ பேக், I don't want to give an appearance here. அதுதான் படுறார். கூர்வாட் கண்ணியர் கொடுமையில் படாது அருள் கூர்ந்து என்னை சேர்ந்த அருள் அருணாச்சல அருள் கூர்ந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி எனக்கு புத்தியை கெடுத்துட்டேன். ஆனா இவங்க புத்தி வந்து என்ன வந்து படுத்து என்னையும் என்ன மத்த என்ன எடை போடுதுன்னா உன்னை எடை போடுறாங்கப்பா. என்ன ஏதானும் துச்சமா எடை போட்டாங்கன்னா கடவுளான உன்னை பரம்பொருளான உன்னையும் சேர்த்து துச்சமாக எடை போடுகின்றார்கள். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா ஒரு நல்ல அந்தஸ்து கொண்ட குடும்பத்திலேருந்து ஒரு பெண்ணோ ஒரு சின்ன பையனோ போறான், அவன் ரெப்ரசன்ட் பண்றான்னா
டேய் நீ நீ போட்டுன்னு போற ட்ரெஸ்ஸில் தாண்டா எங்க மான மரியாதை இருக்கு, நீ பேசுற லாங்குவேஜில் தாண்டா எங்களுடைய மான மரியாதை இருக்கு, நீ உன்னை ப்ரெசன்ட் பண்ற விதத்துல தானா இந்த அறிவு கூர்மையையும் நம் சாதி பெருமையும் குடும்ப பெருமையும் அந்த பெருமையும் தேச பெருமையும் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி அவனுடைய வடிவம் அப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ணணும்ல. இங்கே வந்து என்ன எடை போடுறாங்கன்னா, இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஆன்ம ஞானமான ஆன்ம பொருளான பரம்பொருளான உன்னையே எடை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கயவர்கள், கயவர்கள் பொய்யர்கள் இல்லாதவர்கள், இந்த புத்தியும் மனமும் இல்லப்பா, என்னைக்குமே இல்லப்பா. ஆனா இன்றைக்கு 2020 வரைக்கும் புத்தியும் மனமும் தான் இங்க வந்து பிரபஞ்சத்தினுடைய ஆன்மீகமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது, ஆன்மீகம் போன்றே நடந்து கொண்டிருக்கின்றது. இவங்க கண்ணுல, இவங்க புத்தி பார்வையில மனப்பார்வையில குயட்டா தான் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பகவான் எதிர்க்க வந்து குயட்டா தான் உட்கார்ந்து அப்படியே வந்து தியானம் பண்ற மாதிரி கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு இருப்பாங்க. கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்களே தவிர உள்ள பேய் ஆட்டம் போடுது புத்தியும் மனம். அதுல குடும்பத்தவர்கள் யாராவது இழுத்துன்னு வந்துட்டாங்கன்னா பிடிக்கவே பிடிக்காதவர்களை, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரமண மகர்ஷியை பார்க்கணும்னோ ஆன்ம ஞானம்னோ ஆசிரமத்துக்கு வரணும்னோ பெரிய பெரிய விஷயங்கள்ல தங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு அவங்களுக்கு துளி கூட இருக்காது. அந்த கொண்ட உறவுனால வந்துட்டாங்கன்னா அவங்க டன் டன்னா வெயிட் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ கூட வந்த ஒரு எஸ்காட் மாதிரி அவங்களும் வந்து இவங்க உட்காந்து கண்ணை மூடி இருந்தாங்கன்னா அது பொம்பளையோ ஆணோ, பொம்பளையை சேர்ந்து ஆணோ ஆணை சேர்ந்து பெண்ணோ கூட வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன, அது வேடிக்கையா இருக்கும். வேடிக்கை ஏனென்றால் நீ என்னை உடம்பாகவும் தெரிய விட்டு விட்டாய். இவர்கள் பார்வையில், இவர்களுடைய மனப்பார்வையில், அறிதல் தெரிதல் பார்வையில், புத்தியினுடைய புரிதல் பார்வையில், அது மூன்றும் சதா வேலை செய்யும் ராஜச தாமச குணங்கள் இரண்டும் சதுராட்டம் போடுற இடம் வந்து மனிதனுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை, கனவு நிலை வாழ்க்கை ரெண்டுத்திலையும் இதுதான். சகலபத்தைனே பேரு எழுச்சிகளாக வருவதனால் சகலம், கேவலம்னா எழுச்சிகளே இல்லாமல் ஒன்லி இருட்டு மாத்திரம் இருக்கு, அறியாமை மாத்திரம் இருக்கு, அதனால கேவல அவத்தைன்னு பேரு. எதற்கு, ஆழ்ந்த உறக்கத்திற்கு. கேவல அவத்தை சகல அவத்தை இறந்து விடுகிறது, அதனாலதான் செத்து திருப்பி பிறக்குது, செத்து செத்து பிறக்குறது, தூக்கத்துக்கு போயிட்டு போயிட்டு பிறக்குறது, இன்னைக்கோ அந்த உடம்புக்கு தூங்குறது, அந்த உடம்புக்கு தூங்குறதும் உண்மை இல்லை, அதாவது உடம்பு உடம்பு இறந்து விடுகிறது. திருப்பி அன்றைய இந்த உறக்கத்துக்கு பதிலாக மீளா உறக்கம் போல ஒரு பொய் உறக்கம், இன்னொரு உறக்கம், இறப்புன்ற உறக்கம். அந்த உறக்கம் பொய் உறக்கம், இதை விட பொய் உறக்கம் அந்த உறக்கம், இதுலயாவது நம்ம எழுந்துக்கிறோம். சகல அபத்தைன்னு சொல்லப்படுற விழிப்பு நிலைக்கும் இல்லாட்டி ஆழ்ந்த உறக்கத்திலேயே ஒரு கனவோ ஏதோ ஒண்ணு வருது. அங்க வந்து ஒண்ணுமே கிடையாது, பிறப்பு கண்டிப்பா கேரண்டீடு. இது தெரிஞ்சு வருது, அது தெரியாம புது உடல், புதுசு போல புது உலகம், இவர் புது பையன் புது பெண். இதற்கு கூர்வாட்கண்ணியர்களாக தொடர்ந்து தன்னையும் உலகத்தையும் படிப்படிப்படியாக இந்த மனம் புத்தியினால் அடையவே முடியாது. அந்த புத்தி மூலமாகத்தான், அந்த மனம் மூலமாகத்தான் இன்றைய பொய்க்கூட்டங்கள், பொய்யர்கள் கூட்டம் ஆன்மீகத்தை வியாபாரமாக்கி கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவே வியாபாரம். இப்போ கூர்வாட்கண்ணியர்களாக கொடுமை செய்வதே வியாபாரம். ஆன்மீகத்தை பரம்பொருளை கூறு போடுறாங்க அவங்க வார்த்தைக்குள்ள. பச்சை பொய்யர்கள், போனவன் அழிஞ்சான், அவன் ஏற்கனவே அழிஞ்சான். கூர்வாட்கண்ணியர் கொடுமையில் படாது அருள் கூர்ந்து என்னை சேர்ந்து அருள் அருணாச்சல அருள் கூர்ந்து விட்டு வைக்காத, விட்டு வைக்காதே. நான் என்ற இது நீயாகவே ஆட்கொள்ளப்பட்டு நீயாகவே மாறிவிட்ட பிறகு நீயாகவே நான் இருக்கும் பொழுது இப்படி வந்து இவர்களுடைய கூர்வாட்கண்ணி வலை போல இருக்கின்ற அந்த பார்வைக்குள்ள, புத்தி மனப்பார்வைக்குள்ள என்னை வந்து விட்டுவிடாதே, அருள் கூர்ந்து என்னை சேர்ந்து அருள் அருள்மயமாக என்னையும் ஆக்கிவிடு. இது வந்து அடுத்த கண்ணி. இப்ப மூணாவது கண்ணிக்கு விடுவோம். 21
கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா. கெஞ்சியும் வஞ்சியாய், வஞ்சியாய் என்ன என்ன ஆன்ம பொருள் வந்து நான் கொண்ட எந்த ஒரு வஸ்துவையும் சேர்க்காது. நானின் கலப்பு கொண்ட தனக்கு நேர் எதிரி போன்று தன்னை இல்லாமல் செய்து தானான ஆன்ம பொருளை, பேரிருப்பை, பேரறிவை, பேருணர்வை, சாட்சித்துவத்தை ஒன்றுமற்ற வெட்டவெளி போல, ஆகாசத்தோடு ஒப்பிடும்போது வெட்டவெளி போல இருக்கை தவிர உண்மையில் உணர்வு மையம், உணர்வு உணர்வினால் நிரம்பியது, பேருணர்வினால் நிரம்பியது, பேரறிவு மயமாக இருப்பது, பேர் இருப்பு மயமாக, நீங்காத இருப்பு மயமாக, நீங்காத பேரறிவு மயமாக, நீங்காத பேருணர்வு மயமாக, ஆனால் தோற்றத்தில் வெட்ட வெளியை போன்று இருக்கும் அப்பேற்பட்ட பொருள் இது ஒன்றுக்கு இடம் கொடுக்காதுன்னா, இந்த மனிதனுடைய தனி நான் பாவத்தினால் உற்பத்தி ஆகின்ற உணர்ச்சிகளுக்கும் மனத்தினுடைய எண்ண ஓட்டங்களுக்கும் அடியோடு அங்கு இடம் கொடுக்காது. ஒரு புலிய வந்து மான துரத்துறதுக்கு முழுமையாக அதனுடைய துஷ்ட குணமாக அங்கு நிரம்பி அந்த உணர்ச்சி மயமாக அந்த இறை வேட்டை கொண்ட அந்த புலியினுடைய பாய்ச்சலாக, மானை துரத்தி கொண்டு ஓடும் பாய்ச்சலாக கூட நான் இருப்பேன். ஆனால் இந்த மனிதன் சொல்லும் நான் என்னுடையவைகளில் நான் அடியோடு சேர மாட்டேன் அப்படின்றத பகவான் உணர்ந்து, நான் என்னதான் வந்து ஐயா 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 கொஞ்சம் விட்டுருங்கய்யா கொஞ்சம் விட்டுருங்கய்யா சின்ன பையன் அது இது நீ என்ன வேணா, இந்த காலத்துல பிச்சை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, குழந்தையே ரோட்ல போட்டுக்கிட்டு பிச்சை எடுப்பாங்க, குழந்தையை தூக்கிட்டு பிச்சை எடுப்பாங்க. யூடியூப் பூரா அப்படி ஆயிப்பிச்சு, அழ விட்டுருவாங்க, இவங்களை கதருவாங்க. இறைவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த கெஞ்சல் பிரார்த்தனை. ஏன் பிடிக்காது? ஒரே கேள்வி கேட்கிறான், என்னை நீ ஏன் தேடவில்லை, நான் என்கின்ற நீயாகவே இருக்கின்ற உன் ஆன்ம பொருளை நீ ஏன் தேடவில்லை, அதுக்கு சப்ஸ்டிடியூட்டா நீ பிரார்த்தனை பண்ணா நான் ஒத்துக்கவே மாட்டேன். உன்னதான் முதல்ல சோதனை செமுத்தி அடிப்பேன், நீ கேட்கறது முதல்ல கொடுக்கவே மாட்டேன், கொடுத்தேன்னா நீ உருப்பிட மாட்டேன், நான் வலுத்துறோம். நான் நினைத்த ஆசை நிறைவேறிவிட்டால், என்னுடையவைகள் மேல் கொண்ட பேராசை அனைத்தும் நானிற்கு நிறைவேறிவிட்டால் கடவுளே இருக்காது. இப்ப அப்படித்தான் ஆயிருக்கு பிரபஞ்சத்துல, பிரபஞ்சத்துல துரும்ப கொண்டு அடிக்குது இன்னைக்கு. ஏன் அடிக்குது? எப்பேற்பட்ட சக்தி கொண்டது மனித புத்தி, அந்த மனித புத்தியை திணற அடிக்குது ஒரு துரும்ப வச்சு. பிரகலாதன் கேட்கிறான், பிரகலாதனை கேட்கிறாரா இல்லையா கம்சன், இரண்யகசிபு அந்த நரசிம்ம அவதார இதுல அவதாரத்துல தானே நேர என்னென்னவோ பண்றாரு, மலையில இருந்து உருட்டி ஓடுறாரு, எப்படி காப்பாற்றப்பட்டான்னு தெரியல. ரெண்டு நாள்ல திரும்பி வரான் பையன், யாரு அந்த பிரகல்லாதன், சதா அந்த ஹரி ஹரிநாமமாகவே இருப்பவன், ஹரின்ற அந்த உணர்வாகவே இருப்பவன், அவர்தான் எல்லாமாக நிரம்பி இருக்கின்ற அந்த உணர்வு மையமாகவே இருக்கின்ற அந்த பிரகல்லாதன் அந்த குழந்தை, சின்ன குழந்தை 4 வயசு குழந்தைய மலையிலேருந்து உருட்டுவான், காப்பாற்றப்பட்டு வந்துடுவான், யானையால் இடறச் செய்வான், யானை பயந்து ஓடும். பிரகல்லாதன் பிரகல்லாதனாக இருக்க மாட்டான், ஒரு சிங்கம் உருமி கொண்டு கர்ஜித்து கொண்டு அதை சீர் இப்படியே யானை அட்டாக் பண்ற மாதிரி முன் வச்ச காலை பின்னாடி எடுத்து ஓடிய போயிடும். யானை நெருப்புக்கு போவாங்க, நெருப்புக்குள்ள போடுவாங்க, பெரிய யாககுண்டம் வளர்த்து நெருப்புக்குள் போடுவார்கள் அந்த பிரகல்லாதனை. உணர்வில் தோய்ந்து குளிப்பவர்களுக்கு நெருப்பு வந்து குளிர்ச்சியான ஏர் கண்டிஷனிங் மாதிரி தெரியுது அவருக்கு. இதனால் உணர்வில் ஐக்கியப்பட்டு விட்டார். கடைசி கடைசிக்கு என்னென்னவோ பண்ணுவான், கடைசியா ஆழகால விஷயத்த நல்லா கறந்து நல்லா 100 ml கொடுப்பான், ஒண்ணு கொடுத்தாலே போறோம், ஒரு டாட் வச்சா போறோம், செத்து போயிடும், எரிஞ்ச போயிடும். பிஞ்சு குழந்தை 4-5 வயசு குழந்தை 100 ml கொடுத்து குடிக்க சொல்லும். அதனால என்ன, எல்லாம் அவனுடையதான். அவங்க அம்மா விட்டு கொடுக்க சொல்லுவார், யாரு
அந்த படம் பாருங்க, பக்த பிரகலாதா ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்திருப்பாங்க. சினிமாவில் அந்த சினிமாவை அந்த அளவில் மெச்ச வேண்டும். அது இல்லாமல் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்காது. உணர்வுகளை அப்படி சித்தரித்து காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படிலாம் இருந்திருக்குன்றது உள்ளுக்குள்ள அந்த வார்த்தைகளை வசனங்களை தாண்டி என்னுடைய மெய்யறிவை கண் திறக்க வைத்தது நிறைய சினிமா படங்கள், சமூக படங்கள் கூட. அதுல பாத்தீங்கன்னா கடைசி கடைசியா நேரடியா ஒருவேளை இந்த சேனாதிபதியும் காவலர்களும் வெளியில் சென்று இதையெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றாங்க இந்த பையனுக்கு தண்டனைகளை, அதனால இவங்க தானே ஏமாத்துறாங்களோன்னு அவங்க மேல சந்தேகம் வந்து, இப்ப யாரும் ஏமாத்த முடியாத ஒரே ஆள் வந்து அவனுடைய அம்மா, பெற்ற அம்மாவே லீலாவதி. நீ கொடு பையனுக்கு ஒன்னு, அவ அந்த விஷத்தை பார்த்த உடனே அவன் மயங்கி போட்டு விழுந்துருவா. ஐயோ இந்த விஷம் ஆலகால விஷமா, நின் பையனுக்கா, நானேவா, டமால் மயக்கம் போட்டு விழுந்துருவான். இவன் ஏன் துணிவான், கொண்டா படா குடிடா இதன் உன் ஹரி என்ன பண்றான் பார்க்கலாம். அவர் மேல் உனக்கு என்ன இப்படி சந்தேகம் அப்படின்ட்டு என்ன ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிக்கும். ஒரு க்ஷணம்தான் வந்து நீலம் பூரித்து உடல் கீழே சாயும், 2 செகண்ட்ஸ்ல வந்து ஃபுல்லா அந்த நீலம் போய் பிங்காது குழந்தை வந்து எழுந்து நின்றுட்டு பாடும். அப்பதான் அரண்டு போயிடுவார். நேரடியாக அவரே நடத்தி பார்த்த அந்த இதில் வந்து ஏதோ ஒன்று, இந்த பையனே மாயக்கல்வனா இருக்கணும், இல்லாட்டி ஹரியே நம்ம பையனா வந்திருக்கணும், அந்த மகாவிஷ்ணுவே நம்ம பையனா வந்திருக்கணும். மகாவிஷ்ணுவே தான் வந்திருக்கணும். இவன் பிரகலாதன் நம்ம நினைச்சு நம்ம குழம்பாட்டம் கூட இவனே பொண்ணுட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தர தர தரன்னு இழுத்துட்டு போவான். அந்த அலங்கார மண்டபத்தை இழுத்துட்டு போவான். எங்கடா இருக்கான் ஹரி, யாருடா நீன்னு கேட்பான். ஃபர்ஸ்ட் நீ யாருடான்னு கேட்பான். யாரு இவன் பெத்த புள்ளியே இவனே கேட்பான், நீ யாருடா. ஆனா நானும் அந்த மகாவிஷ்ணு ஸ்ரீஹரி, நீயும் மகா ஸ்ரீஹரி. இந்த பசப்பெல்லாம் எனக்கு வேண்டாம். எங்கடா இருக்கான் அந்த ஸ்ரீஹரி. எனக்கு தெரிஞ்சு உன்னை நான் பிரகலாதன் தான்டா வளர்த்துட்டு வந்தேன், உன்னோட ஸ்ரீஹரி எனக்காமிடா. எங்கடா ஒளிஞ்சு ஒளிஞ்சு பண்றான், பின்னாடி ஏண்டா பண்றான், தைரியம் வரதான், என்னோட நேரம் மோத சொல்லுடா. பீக்கு ரௌத்ரத்தனோட பீக்கு. இந்த தூண்ல இருக்கானா, தூண்ல என்ன துரும்புல கூட இருக்காருன்னு வரும். துரும்பு இந்த பிரபஞ்சத்தை துரும்பை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்றது பரம்பொருள், நானை சேர்க்காது. நான் என்னுடைய கொண்ட ஒரு மனிதனுடைய நினைப்புகளையும் அவனுடைய உணர்ச்சிகளையும் அவன் என்ன சோதனை மண்ணுல போட்டு அவனை புரட்டி எடுத்து சுடுமணல போட்டோம், என்ன கொப்பரையில போட்டோம், அவன் நானை விடாத வரைக்கும் கிட்டையே வராது. நீ என்ஜாய், என்ஜாய் யுவர் செல்ஃப். அப்புறம் என்ன இருது, இங்க இருக்கானான்னு கேட்டான். தாராளமாக துரும்புல இருக்கிற தூண்ல இருக்க மாட்டார் அப்படின்னு ஒண்ணு தூணை உடைப்பார், கரெக்டா வருவார். எல்லாம் அவன் எதற்கெல்லாம் வாழ்க்கை, இறப்புக்கு மரணத்துக்கு பயந்தான். நான் என்னுடைய பிரதானமான குணம் வந்து எல்லா உணர்ச்சிகளையும் அது ஏன் பதித்து வைத்துக் கொள்ளுகிறது என்றால், தன்னுடைய அனுபவமயமானது, தன்னுடைய உடைமையானது அந்த அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தன் நினைவலைகள்ல அப்படியே ரெக்கார்டா எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்றைய இந்த க்ஷண தேக லோக சாஸ்திர வாசனைகள் எல்லாமுமே வந்து அதை தவிர நானிற்கு பற்றுக்கோடு இங்கு பிரபஞ்சத்தில் இல்லவே இல்லை. அதை சத்தியமாக்கி, பிரபஞ்சத்தை சத்தியமாக்கி, விழிப்பு நிலையை சத்தியமாக்கி கொண்டு வாழ்வது நானினுடைய வாழ்க்கை. இதற்கு நேர் எதிரானது உத்தம சாதகர்கள், பக்குவிகள், பரம்பொருளையே தாபம் கொண்டவர்களுக்கு டிரான்ஸ்பரன்சி, ரிஸ்க். ரிஸ்க் எடுக்கிறது தான் கிட்டத்தட்ட 15 விதமாக அவன் வந்து தண்டனை காட்படுவான். யார், பிரகலாதன். எல்லாத்துலயும் அது ரிஸ்க்னே தெரியாது உணர்ந்தவர்களுக்கு, பக்குவிகளுக்கு. ஒரு படத்துல சொல்லுவார்ல, ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. என்ன ரஸ்க் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஓப்பன்னஸ் தான். இந்த க்ஷண வாழ்க்கை அது பரம்பொருளுடையது, அது என்னுடைய உணர்ச்சி அல்ல, அது கொண்டாட மாட்டேன். இங்க வந்து பகவான் நமக்கோசரம் சொல்கின்றார். நம்ம பிரார்த்தனை பண்றோம் கெஞ்சறோம், கிரேஸ்கோசரம் பிச்சை போடு சொல்றோம், வெளியில கம்பீரம் காமிக்கிறோம். வேலைக்காரனுக்கு 100 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுக்க மாட்டேன்றோம். இங்க வந்து அவன் கண்ணு எதற்கே அவன் கூட பைய பிடிச்சு நிக்கிறான், நீ வந்து அவனுக்கு கோயில்ல 1000 ரூபாய் போடுற, சண்டை போட்டுட்டு வந்திருக்க, உனக்கு கிடையாது இன்கிரிமெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வந்திருக்க.
அவன் எதிர்க்கே 1000 ரூபாய் தட்டுல போடுற, அர்ச்சனை தட்டுல போடுற. இந்த பசப்பு வேலையெல்லாம் அவனுக்கு தெரியாதா? மனிதன் நான் பண்ற எல்லாருக்கும் தெரியும், பரம்பொருளுக்கு தெரியும். அதனாலதான் கெஞ்சியும் வஞ்சியாய், உனக்கு மேல உன்னை வஞ்சிப்பேண்டா, நீ கெஞ்சல்றதுல முகத்துல காமிச்சுக்கிட்டு இருக்கடா, ஆனா உள்ளத்துல அத்தனையும் வந்து கள்ளம் கபடம் பொண சுருட்டு பஞ்சகம் ஏமாற்றுத்தனம். நான் என்னுடையது, என் குடும்பம் நல்லா வாழணும், நான் நல்லா வாழணும் இப்படின்னு உன்னுடைய டெரிட்டரி விரிஞ்சுக்கிட்டே போதே தவிர, ஆனா அதுக்குள்ள வரணும்னு பாக்குற என்னுடைய சாம்ராஜ்யமா இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை நேர் எதிரி, எனக்கு நேர் எதிரியே உன்னிடம் இருக்கும் நானும் என்னுடைய இவைகளும். அதனால்தான் நீ உனக்கு மேல வஞ்சிப்பவன் நான், நீ கெஞ்சியில என்னை ஏமாத்த முடியாது. கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கலை, இறங்கிலை இறங்கிய நீ என்ன பாட்டு பாடு, பொய்ப்பாட்டு நீ எவ்வளவு பாடு, எத்தனை வருஷம் பாடு, எத்தனை ஜென்மம் பாடு, எத்தனை கோவில் சுத்து, எத்தனை ஆசிரமம் ஏறி இறங்கி சொத்தை வாரி அவருக்கு கொடுத்து அவர்கிட்ட ஏமாந்து போ. உண்மையா நீ உள்ளுக்குள்ள ஒரு மில்லிமீட்டர் ஸ்டெப் கூட உன்னுடைய நான் கிட்ட நீ வரவில்லை. உன்னுடைய நானை நேரடியாக நீ அஞ்சி அஞ்சி அதை டீல் பண்ணல, அதை வளர்த்த, தழைத்து செழித்து வளர்க்க வளர்த்து விட்டாய். அது விருட்சம் போல ஆகி இன்னைக்கு கொரோனால கூட நிறுத்தி இருக்கு. 750 கோடி மக்களுடைய நானும் அகந்தையும், ஆளுபவர்களுடைய அகந்தையும், எங்களுக்கு முடியாததா, எங்களால் நடத்த முடியாததா, எங்களால் ஜெயிக்க முடியாததா, எங்களால் ஒவ்வொரு தேசத்துக்கும் போட்டா போட்டியும், எல்லா துறைகளிலும் போட்டா போட்டி, போட்டா போட்டினாலே என்ன அர்த்தம்? பயம். என்னை பார், என் பெருமையை பார்னு ஒரு தேசம் சொல்லிச்சுன்னா கூட அதுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய விளையாட்டு துறையை பார், என்னுடைய மருத்துவத்துறையை பார், என்னுடைய கண்டுபிடிப்புகளை பார், என்னுடைய ஆஸ்கார் அவார்டுகளை பார், என்னுடைய நோபல் அவார்டுகளை பார், என்னுடைய தேச விருதுகளை பார், என்ன குவாலிட்டி அது இதுன்னு ஒத்தனோட ஒத்தர் ஆக்சுவலா போட்டி போடுறது. எங்க போட்டி போடுறோம்? புத்திகள் போட்டி போடுகின்றன. புத்திகள் இசைக்கு போட்டி போடுதல், இது இல்லாம அதுக்கு இதுவே இல்லை. போட்டி போடுதல், அதனால ஏற்படுகிற அனுபவ பதிவுகள், அதுல ஜெயிப்பு தோல்வி இரட்டை உணர்ச்சிகள் சதா இது தேசமயமாகவும் பீடிக்கும். இப்படி இருக்கிற இடம் வந்து மனிதனுடைய மனத்தை தவிர வேறு எங்கும் இல்லை. இது வந்து பரம்பொருளுக்கு எப்படிங்க பகவான் அப்படி எடுத்து காமிக்குது, உலகத்துக்கு எடுத்து காமிக்குது. கெஞ்சினாலாம் இறங்க மாட்டான் அவன், நம்மளுக்கு மேல வஞ்சகன் அவன், வெச்சு பண்ணுவான், வெச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு. ஏன்? புத்தியை அடக்கு, எண்ணங்களை அடக்கு, நீ இல்லவே இல்லை. நீ இல்லாத ஒரு தருணத்தை 750 கோடி மக்களுக்கும் ஆழ்ந்த விறக்கத்தில் நான் கட்டிக்கொண்டே இருக்கின்றேன். தேசமும் இல்லை, காலமும் இல்லை, கொரோனாவும் இல்லை, ரச்சனையே இல்லை, பிறப்பிறப்பே அங்க இல்லை. அதெல்லாம் சர்வசாதாரணமா ஞானமா இருக்கிற ஏரியாவை கிட்ட வந்து பார்க்காம இதுல வேற என்ன விழிப்பு நிலையில எழுந்து வேண்டிக்கிட்டு இருக்கியா? நீ இதை துரத்திடு அதை துரத்திடுன்னு அவைகளே மூடப்பட்டு விட்டன, தலங்களே மதத்தலங்களே, அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. பரம்பொருள் வந்து அதற்கு பிடிக்காத ஒரே ஆப்ஜெக்ட், எல்லாமே ஆப்ஜெக்ட் தான், ஆனா மீதி எல்லாம் வந்து அடங்கியவைகள். ஒரு புலி மானை வேட்டையாடி மிக மிக மெதுவாக அதை துன்புறுத்தி கொல்லுவது பரம்பொருளுடைய லீலை. மான் கொல்லப்படுவது பரம்பொருளுடைய லீலை. அங்க மான் கெஞ்சிருதுன்றதுக்கு மான் கெஞ்சாது, ஆட்படும். ஏன்னா பரம்பொருள் ஆட்படுகின்றது, கொல்விப்பதும் பரம்பொருளே. இதைத்தான் கிருஷ்ணர் சொல்றார், நீ வெறும் அம்பை பாய்ச்சும் ஒரு ஊடகம், வில்லில் இருந்து அம்பை பாய்ச்சும் ஒரு ஊடகம், நான் தான் ஆக்சுவலா எய்ம் பண்றேன், நான் தான் நீயாக இருந்து அம்பை எய்கிறேன், நான் தான் கொள்கிறேன் அவர்களை, நான் தான் அனைத்தையும் நிகழ்த்துகிறேன். இது எது? பரம்பொருள் சொல்லுது. தனி மனுஷன் சொல்றான், இல்ல இந்த 750 கோடி மக்களும் நாங்க கூண்டா பிரிச்சுக்கிட்டு இருக்கோம், தேசம் தேசமா பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம், ஒட்டுமொத்தமா கும்மி அடிப்போம் நாங்க.
எங்களோட புத்தியை வச்சுக்கிட்டு இதுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து சகல பிரபஞ்சத்தையும் இது கீழே கொண்டு வந்துட்டு நாங்கள் கும்மி அடிப்போம் பாருங்க அப்படின்னு அந்த சேலஞ்ச் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வஞ்சகத்துக்கெல்லாம் அவர் வந்து சொல்றதே உன்னை தாண்டா எனக்கு பிடிக்கல. மொத்தம் தாண்டா தனியான எண்ணங்கள் அதுக்குள்ள கடையறார் அவர். பரம்பரை என்ன பண்ணுது அதுக்குள்ள முமுட்சுக்களா தன்னை கண்டுபிடிக்க தலைப்பட்டவர்களுக்கு தன் மேல் தாபப்பட்டு மோகம் கொண்டு காதல் வயப்பட்டு தன்னை சரணாகதி அடையும் அந்த மனமற்ற புத்தியற்று அவைகள் அனைத்தையும் நானையும் ஒரு சேர சமாதி செய்பவர்களுக்கு சரண்டர் செய்பவர்களுக்கு அற்புதமாக அருள் கூர்ந்து அவர்கள் மயமாகவே ஆன்மபொருள் ஆகிவிடுகின்றது. ஆனால் அப்படியே அதை அதை சொல்றார். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற நான் வலுத்தவர்களை என்னெல்லாம் பண்ணுதுன்றது கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா. ஆனா நீ எப்பேற்பட்டவன் அஞ்சல் டோன்ட் பி ஃப்ரைட்டன்ட் டோன்ட் ஃபியர் வென் ஐ எம் ஹியர். எங்க இருக்க ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்க. ஆனா ஆழ்ந்த உறக்கமா வெட்டார வெளி எல்லாம் பஞ்சபூதங்கள் சர்வ பிரம்மாண்டத்திலையும் இப்பவும் ஆழ்ந்த உறக்கம் இருக்கு. ஆனா யார்கிட்ட இல்ல உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட. அந்த மாதிரி பண்றவனாச்சே நீ. உனக்கு இந்த பூமி பிரகாரம் இருக்கிற 24/7 24 hours நீ வந்து அருள்மயமாக அஞ்சாதே. அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. என் குடை கீழ் தான் உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய மனத்தை உதாசீனம் செய். உன்னுடைய எண்ணங்களை உதாசீனம் செய். உன்னுடைய உணர்ச்சிகளை உதாசீனம் செய். நானே முழுமையாக நீயாக இருப்பேன் அப்படின்னு அஞ்சேல் அஞ்சல் அஞ்சிவிடாதே என்று அருளுகின்ற அருணாச்சலன் அகங்காரம் தடித்த ராஜச தாமச குணங்கள் தடித்த தனித்துவம் தடித்த நான் என்னுடைய இவைகளுக்கு எந்த விதமான கெஞ்சுதல்களுக்கும் மேல வஞ்சம் செய்து இரக்கமே இல்லாமல் அதை துன்ப கடலில் மூழ்கி விடுகின்றான். யாரு? தனித்த மனம் தனித்த புத்தி இருப்பவர்கள். அதுதான் நான், அதுதான் என்னுடையவைகள். இவ்வளவுதான் வந்து இந்த கன்னிகள் எல்லாத்திலையும் பாருங்க. அஞ்சல் என்றே அஞ்சிடாதே, அஞ்சாதே என்று சொல்லி அபயம் அளி, கருணை அளி, புகலிடம் கொடு. நீயே நான் அல்லவா? பொய்யா சொல்லிடவே முடியாது. அதான் ஆன்ம ஞான பாதைக்குள்ள வந்தவர்கள் கிட்ட ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவங்களே நேர்மையற்ற தன்மை இல்லாமல் நேர்மையற்ற தன்மைன்றது இருக்கவே இருக்காது. நேர்மை உடனடி சத்தியம். ஏன்னா அது சனத்துக்கும் மனத்தால் அப்ரோச் பண்ணப்படுவது அல்ல. நேத்திக்கு உள்ளது 40 கூட நம்ம பார்த்தோம். மந்தம் மந்தரம் தீவிரம் தீவிரத்தரம் 4 வகை சத்தினி பாதத்து உத்தமர்கள் சொல்லிட்டு நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் வெறும் உங்ககிட்ட இருக்கிறது என்ன தூய ஆசை. என்ன பொருள்? யாரோ ஒருத்தர் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார், குறைத்துக் கொண்டிருக்கின்றார், வாழ்ந்தே கொண்டிருக்கின்றார், அனுபவித்து சத்சங்கமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படியே ஆட்படுவோம், வேறு ஒன்றுமே வேண்டாம். அவ்வளவுதான். அப்படி இருக்கிறவர்களுக்கு அப்படி பண்ணது இதுல வந்து மனத்தையும் புத்தியும் உபயோகிச்சு சாமீபம் சாயுஜ்யம் சாலோகம் சாரூபம் அது இது அகந்தையே பார்ப்பா. எத்தையும் தேடா, என்னை தேடாதே, உன்னுடைய நானை பார். அதற்கு நான் உதவி செய்து அதை அழித்து விட்டு நீயாகவே நான் மாறி விடுகிறேன், நான் மாறி காட்டுகிறேன் உன்னை நானாகவே மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி பரம்பொருள் ஓயாம அஞ்சேல் பயப்படாதே நான் இருக்கிறேன் அப்படின்னு அபயக்கரம் நீட்டுகின்றது. இவ்வளவே இன்றைக்கு இத்துடன் முடித்துக்கொள்வோம். மாலை 7 புதிதாக உள்ளது 40 அனுபந்தம் அதன் முதல் விருத்தத்திலிருந்து ஆரம்பித்து இன்றிலிருந்து ஜஸ்பி சசன்ஸில் அதில் வந்துருங்கோ. ஜஸ்பி சசன்ஸ் ஈவினிங் 7 நேரலை யூடியூப் ஃபேஸ்புக்கில் இருக்கும், அதுக்கு வந்துருங்க. இது வந்து அதே போல் வரும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அடுத்த கன்னியோட பார்ப்போம். 22 பார்ப்போம். அருணாச்சல அக்ஷரமான மாலை. இது டான்ஸ் அண்ட் டின்னு இதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.
அது வந்து ஜஸ்பி சசன்ஸ். அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் தெரிவிங்க. உலக மக்களுக்கு இது உடனடியாக சென்று பெரிய ஆஸ்வாசத்தை கொடுக்கும், பயத்தை களையும். பிறவியே உள்ளே கடக்கப்பட வேண்டும், உள்ளதான் கடக்கப்பட வேண்டும், உள்ளதான் உண்மை, உள்ளுக்குள்ளதான் நம்ம அத்தனையும் பண்ண போகிறோம். எல்லாரும் எல்லோருக்கும் பரப்புங்கள். நல்லது. முடித்துக் கொள்கின்றேன்.